ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஆரன் என்ப சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. நான் வந்து இப்போ ஸ்கூல் லீவு அப்படின்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ ஒரு காலையில் 6-7 மணி போல் அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம். அதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கும் போல். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரிசி மாவு தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு, நல்லா மாவு புளிச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னோடய முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரைண்டர்லாம் நேற்றே மாவு அரைச்சப்பே நான் வந்து கழுவி வச்சுருவேன். அதை வந்து அப்படியே வச்சுருந்து ஊற வச்சு அடுத்த நாள்லாம் கழுவ மாட்டேன். அதை வந்து எடுத்து ஃபிட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நல்லா வந்து நைட் ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சு சுத்தமாக இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து பெரிய இடமா வந்து சிங்க்கிட்ட அடைச்சிட்ருக்கும், வேறு பாத்திரத்தெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பற்றாது. அதை வச்சுட்டு அடுத்து இப்போ மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்றதுனால சுடுதண்ணி தான் பாப்பாக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் வந்து சுடுதண்ணி வந்து கெட்டியில் போட்டு வச்சுட்டு உளுத்தங்கஞ்சி தாங்க செஞ்சுட்ருக்கேன். எப்போவுமே மாவு அரைச்சி அப்படின்னா நான் வந்து உளுந்து எடுத்து வச்சு அடுத்த நாள் வந்து உளுத்தங்கஞ்சி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்காக செய்வேன். ஸ்கூல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாக செய்வேன். காலையில் என் ஹஸ்பண்ட் போகும்போதே குடிச்சிட்டு போவார். இப்போ ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறேன். சரி, ஈவினிங் வந்து அவருக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நைட்டு வாங்கிட்டு வந்தோம், பட் எடுத்து வைக்கல. நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எடுத்து வைக்கல. காலையில் எடுத்து வச்சுக்கலாம், இப்போ மழை தானே அந்தளவுக்கு வாடாது அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உளுத்தங்கஞ்சி அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடல இல்லைங்களா. ஸோ அதையும் பார்த்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வேலையாக கருவேப்பிலையெல்லாம் நல்லா உருவி நான் இந்த வடித்தட்டத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகிற மாதிரி வச்சிட போகிறேன். நான் இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு என்னோடய வேலையெல்லாம் முடிக்கும் போது இந்த இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஈரத்தோடு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலும் அது வந்து சீக்கிரமாக அழுகிரும். நம்ம வர வர ட்ரையாக தான் இருக்கும், பட் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து மண்ணோடு இருக்கும். நம்ம ஒரு ஒரு டைம் எடுத்து கழுவி தண்ணியில் போடுற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி கழுவி நான் வந்து அது சுத்தமாக தண்ணி வடித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி உளுத்தங்கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது கொஞ்சம் பாயசம் டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு செய்வேன். அண்டு தேங்காயெல்லாம் நான் வந்து துருவன தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஏலக்காய் எல்லாமே தட்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த கஞ்சி வந்து ஆற வச்சாச்சு. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், ரொம்ப நேரம் இது வந்து செய்யணும். ஸோ இது ரொம்பவும் சூடாக இருக்கும். அந்த கஞ்சி ஆறுற கேப்பில் நான் வந்து இந்த காய்கறி எல்லாமே எடுத்து நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர்லாம் எப்பயுமே அந்த பின்னாடி இருக்க தண்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் வைப்பேன். ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிக்கும். அது அழுகுச்சு அப்படின்னா அடுத்து காலிஃப்ளவருமே அழுகிரும். அண்ட் இந்த பெரிய பெரிய காய்கறி இந்த பீக்கங்க அதெல்லாமே டக்குன்னு கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா அது வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நான் வந்து செஞ்சிருவேன், அவ்வளோ நாள்லாம் வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து அவ்வளோ நீளத்துக்கு இடம் இருக்காது. அண்ட் பச்சை மிளகாயுமே அதனோடய காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வரும். நான் அந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு துணிப்பையில் தான் போட்டு வைப்பேன். அண்ட் நேற்று வந்து கார்ன் ஸ்வீட் கார்ன் இருந்தது, அது வாங்கிட்டு வந்திருந்தோம். அது மேலே இருக்க அந்த சோவை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு லேயர் மட்டும் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அந்த ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாகவே குடிக்கல, நல்லா மழை வேறு பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தங்கஞ்சி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கோதுமை மாவில் வந்து தோசை அடை எப்படி வேணால் வச்சுக்கலாம். கேரட்டு அண்டு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே கட் பண்ணி கேரட் துருவி போட்டு நான் வந்து கோதுமை மாவில் கலந்து செய்ய போகிறேன். நம்ம இதில் வந்து மிளகாய், பச்சை மிளகாய் அண்டு கேரட்டு வெங்காயம் எல்லாமே துருவி நல்லா கெட்டியாக அடை மாதிரி கையிலேயே எடுத்து நம்ம தட்டி கூட பண்ணலாம். கேரட் மேக்ஸிமம் போட மாட்டாங்க, வெங்காயம்லாம் தாளித்து போடுவாங்க, அப்படி இல்லைனா அப்படியே பச்சையாக கூட போடுவாங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அடிக்கடி, இப்போல்லாம் ஃபோன்ஸ் மொபைல்ஸ் அதுலேயே அவங்க இருக்காங்க. ஸோ கேரட் வந்து ரொம்ப சேர்த்துக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்றதுனால மேக்ஸிமம் என்னால் எந்தெந்த டிஷ்லலாம் கேரட் சேர்த்த முடியுமோ எல்லா டிஷ்லுமே நான் வந்து கேரட் சேர்ப்பேன். பாப்பா வந்து அந்த மிளகாயெல்லாம் பார்த்து சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து மிளகாயெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. சட்னியில் கொஞ்சம் காரமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே துருவி எடுத்து வச்சுட்டு நான் தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்து அதில் வெங்காயம் கேரட் வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா தண்ணி போலவே நான் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம நார்மலாக தோசை மாவு பேட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். தோசை மாவு மாதிரி ஊற்றினாலுமே வரும், கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், கொஞ்சம் வேக லேட் ஆகும். அவ்வளோதாங்க, நார்மலாகவே நம்ம கோதுமை தோசை அப்படின்னா வேகிறதுக்கு லேட் தான் ஆகும். இது வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கலரும் கொஞ்சம் வந்து ஆரஞ்சிஷாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் அதை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த வந்து
க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வேலையை பார்க்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவு தண்ணி அதெல்லாம் சேர்ந்துருக்கும், அது மேலேயே நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வந்து கிச்சன் ரொம்ப அழுக்காகும். அடுத்ததான் நான் வந்து தேங்காய் வந்து எடுத்துக்க போகிறேன். தேங்காய் நான் எப்போவுமே வந்து ஸ்கூல் டைமில் தேங்காயெல்லாம் திருவி ரெடியாக வச்சுருப்பேன், அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்து போடுற மாதிரி. இப்போ ஸ்கூல் இல்லை அப்படின்றதுனால ஒரு ஒன் வீக் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணல. அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லாமே பண்ணி வைக்கணும். ஸோ தேவையான அளவு தேங்காயும் துருவி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அண்ட் பொட்டுக்கடலை இருக்குதுங்களா அது அண்ட் வரமிளகா போட்டு ஆடுவேன். பச்சை மிளகா வரமிளகா எது வேணால் போட்டு செய்யலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம், ஏன்னா பூண்டு வந்து ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி அதை வந்து கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பூண்டு நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். எந்தெந்தெல்லாம் நம்ம பூண்டு சேர்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அண்ட் தேங்காய் சட்னியில் வந்து பூண்டு ரொம்ப அதிகமாக போனாலும் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. பட் கொஞ்சம் ஒரு ரெண்டு பல் போடுற இடத்துல ஒரு நாலு பல் அந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அண்ட் ஃபைனலாக சட்னியும் தாளித்து எடுத்து முடிச்சிடலாங்க. சீக்கிரமாக வந்து குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதை பார்க்கணும். அதனால் சீக்கிரமாக சிம்பிளான குக்கிங் பண்ணியாச்சு. மதியம் வந்து லஞ்ச் அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேக்கு வந்து இந்த தோசையும் சட்னியும் தாங்க செஞ்சுருக்கேன். தேங்காய் சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்றதுனால டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடியது வந்து இந்த மாதிரி சட்னி தோசை அந்த மாதிரி தான். நேரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா லெஷர்லியாக லஞ்ச் எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ லீவு அப்படின்றதுனால பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேங்க. இந்த தோசை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். நம்ம வந்து நல்லா பொறுமையாக அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வேக விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த வேலையும் நான் பார்த்துட்டு இடையில எல்லாம் தம்பி பாப்பா அவங்களையும் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இடையில வந்து அவங்க ஒரு 11 மணி அந்த மாதிரி தம்பியெல்லாம் குளிக்க வச்சு அவனுக்கு கூழெல்லாம் கொடுத்து குளிக்க வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்ச் வேலையை பார்த்துக்குவேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவச்சி காயப்படுறது தாங்க. எல்லா துணியுமே நான் வந்து துவச்சாச்சு, துணியும் துவச்சி காய போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா காஞ்சிட்ருக்கட்டும். இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்றதுனால வெளியில் வாங்கி காயப்பட முடியாது மாடியில், ஏன்னா மழை பெஞ்சா டக்குன்னு ஓடி போய் எடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் நான் வந்து பால்கனிலேயே மேக்ஸிமம் எப்பவுமே துணி காயப்பட்டுருவேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லைக் பண்ணிடுங்க.